அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன கதைனா, இறைவனுக்கு நன்றி. ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கையில் அந்த வழியாக ஒரு செல்வந்தர் போனார். அப்போ அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணா, சார் எனக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு, கடந்த ஒரு வருஷமாக நான் வேறு வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கேன், எதுவும் கிடைக்கல. உங்களை பார்த்தா பெரிய மனிதர் போல இருக்கீங்க, எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தா பிச்சை எடுப்பதை விட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த செல்வந்தர், உனக்கு நிச்சயம் உதவணும்னு தோணுது, ஆனால் வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கு இல்லை, வேறு ஒன்றை மனசில் வச்சிருக்கேன். வேறு ஒன்றா? எதுவாக இருந்தாலும் சரி, என் பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு சொல்கிறான் பிச்சைக்காரன். உன்னை என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னராக ஆக்க போகிறேன். என்னது, பிஸ்னஸ் பார்ட்னரா? ஆமாம், எனக்கு சொந்தமாக 100 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது, அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம். உனக்கு கடை வைக்கும் இடம், தானியம் உட்பட அனைத்தையும் தர்றேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தரணும், அவ்வளவுதான் அப்படின்னு செல்வந்தர் சொல்கிறார். உடனே பிச்சைக்காரன், முதலீடு செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா? கடவுள் கண்ணை திறந்துட்டாருப்பா அப்படின்னு பிச்சைக்காரனோட மனசு மகிழ்ச்சியில் இருக்குது. சார், அது வந்து லாபத்தை நாம் எப்படி பிரிச்சுக்க போகிறோம்? உங்களுக்கு 90%, எனக்கு 10%, இல்லை உங்களுக்கு 95%, எனக்கு 5%? எப்படி? ஆர்வத்தோட கேட்குறா. இல்லை, நீ 90% எடுத்துக்கிட்டு எனக்கு 10% கொடுத்தா போதும். அதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரல. என்ன சார் சொல்கிறீங்க, நம்ப முடியாமல் கேட்டான். ஆமாப்பா, உனக்கு 90%, எனக்கு 10%. எனக்கு பணம் தேவையில்லை, அதை நீ நினைக்கிறத விட நிறைய எங்கிட்ட இருக்குது. இந்த 10% கூட நான் கொடுக்க சொல்கிறது என் தேவைக்காக இல்லை, உனக்கு நன்றி உணர்ச்சி என்றைக்கும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்ட தெய்வமே, நான் உனக்கு என்னென்னைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கேன். அடுத்த நொடிய பிச்சைக்கார அந்த செல்வந்தன் காலில் விழுந்துட்டான். இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி அனைத்தும் நடைபெற துவங்கிருச்சு. பிச்சைக்காரனிடம் செல்வம் குவிய ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல பணம் ஆயிரங்களில் புரள துவங்கிச்சு. அடுத்த சில வாரங்களில் அது லட்சங்களை தொட்டுருச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அழித்த அந்த வள்ளலை மறந்துட்டான். புத்தம் புதிய ஆடைகளை உடுக்க துவங்கிட்டான். தான் கடைக்கு வந்து போவதுக்கு ஒரு வாகனத்தை வாங்கிட்டான். கழுத்தில் மைனர் செயின் போட்டுக்கிட்டான். இரவு பகலாக லாபமே குறிக்கோள்னு உழைக்க ஆரம்பிச்சிட்டான். தானியங்களின் தரம் இவன் கடையில் நல்லபடியாக இருந்ததால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுது. ஒரு சில மாதங்கள் சென்றதும் அதுவரை தனது பிஸ்னஸ் பார்ட்னரான அந்த செல்வந்தனோட பங்குக்காக தினசரி 10% ஒதுக்கி வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்கு தானே கேட்டுக்கிட்டான். என்னோட பார்ட்னருக்கு நான் ஏன் 10% கொடுக்கணும்? அவர் கடைக்கே வர்றதில்லை, உழைப்பு எல்லாம் என்னோடது, இரவு பகலாக நான் தான் வேலை செய்கிறேன், இனி எனக்கே 100% லாபம் அப்படின்னு முடிவு செஞ்சிட்றான். அடுத்த சில நிமிடங்களில் செல்வந்தர் புது பணக்காரனாகிட்ட பழைய பிச்சைக்காரனிடம் தனது லாபத்தின் பங்கை பெற கடைக்கு வந்தார். உழைப்பு எல்லாம் என்னோடது, அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு நான் 10% தரணும்? எனக்கு தான் எல்லா லாபமும் சொந்தம் அப்படின்னு ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த செல்வந்தனோட இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன செய்வீங்க? ஒரு செகண்ட் யோசிங்களேன். இதுதான் நமது எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்குது. இதில் இறைவன் தான் பிஸ்னஸ் பார்ட்னர், நாம் தான் அந்த புது பணக்காரன். இறைவன் நமக்கு பிச்சை போட்டது இந்த வாழ்க்கையை. ஒவ்வொரு நொடியை, நாம் விடும் ஒவ்வொரு மூச்சை, 5 புலன்களையும் நமக்கு கொடுத்து அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஆற்றல்கள் கொடுத்தான் இறைவன். அது மட்டுமா? 5 புலன்கள் போதாது அப்படின்னு கை, கால், இதயம், சிறுநீரகம், கல்லீரல் என விலைமதிக்க முடியாத நம் உடல் உறுப்புக்களை கொடுத்தான். இப்படி இறைவன் நமக்கு கொடுத்தவற்றைய பட்டியலிட துவங்கினோன்னா அது முடிவே இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கோம். இவ்வளவு தந்த அவனுக்கு ஜஸ்ட் 10% நேரத்தை தான் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்குறான். அது கூட அவனது தேவைக்காக அல்ல, அவன் தேவைகள் அற்றவன், நமது நன்றி உணர்ச்சிக்காக அதை எதிர்பார்க்குறான்.
அவன் மீது நாம் வைத்திருக்கும் அன்புக்காக. நன்றி உணர்ச்சி மட்டும் ஒருவிடம் வந்துட்டா அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? இறைவனை வணங்குவதோ, வேதங்களை படிப்பதோ, ஆலயத்துக்கு செல்வதோ, தொண்டு முதலானவற்றில் நம்மை ஈடுபடுத்தி கொள்வதோ, அல்லது சக மனிதர்களுக்கு உதவுவதோ, இவை யாவும் செய்வது நமக்காகத்தான், நாம் நன்றியுடன் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டத்தான். மற்றபடி இறைவனுக்கு அது தேவை என்பதே இல்லை. இன்னைக்கு ஒரு குறளும் அதை பற்றின விளக்கத்தையும் பார்ப்போம். குறள் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நீந்தி கடக்க முனைவோர் இறைவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.